ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வைணவ தலங்களுக்கு சென்றால் கோவிந்தா என்ற குரல் ஆங்காங்கே எதிரொலிப்பதை கேட்கலாம். கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன், பூமியை தாங்குபவன் என்று பொருளாகும். எனவேதான் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்கிறார்கள். வழிபாடு செய்யும் போது கோவிந்தா என்று அழைத்து வழிபட்டால் கூடுதல் பலன்களை பெறலாம். கோவிந்தாவை கோ இந்தா என்றும் பிரிக்கலாம். அப்போது கோ என்றால் பசு, இந்தா என்றால் வாங்கிக்கோள் என்று பொருள் வரும். கோவிந்தா கோவிந்தா என சொல்ல சொல்ல பசுதானம் செய்த புண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்போதும் கோவிந்தா நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். பசுக்களுடன் விளையாடி மகிழ்ந்த கிருஷ்ணனின் அருள் பூர்ணமாக கிடைக்கும். பார்வதி பதியே என்று ஒரு பக்தர் சொன்னால் மற்ற பக்தர்கள் அவளது துணைவரான சிவபெருமானை குறிக்கும் வகையில் ஹரஹர மகாதேவா என்று சொல்வது வழக்கம். ஆனால் கோவிந்தா நாமத்தை சொல்லும் போது முதலில் சொல்பவர் கோவிந்தா என்று சொன்னால் கேட்பவர்களும் கோவிந்தா கோவிந்தா என்றுதான் சொல்வார்கள். திருப்பதியில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய செல்பவர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் போது இந்த கோவிந்தா நாம கோஷத்தை கேட்டிருக்கலாம். கோவிந்தா என்றால் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எங்கும் என்பது பொருள். காணும் இடத்தில் எல்லாம் அந்த கோவிந்தனே இருக்கிறான் என்று அர்த்தமாகும். இந்த கோவிந்தா பெயர் உருவானது பசு கூட்டத்தோடு பாலகிருஷ்ணனாக திரிந்த வேளையில் கோவிந்தன் என்ற பெயர் உருவானது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் திருமாலின் 1000 திருநாமங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் கோவிந்தா என்னும் திருநாமம். இந்த திருநாமத்தின் சிறப்பு இது மோட்சத்தினை தரும் திருநாமம் என்பது. விஷ்ணு பெருமானை 1000 பெயர் கொண்டு அழைத்தாலும் அவருக்கு பிடித்த பெயர் கோவிந்தா மட்டுமே. இந்த செய்தி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.